வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா அச்சுறுத்தி பறித்தல் என்றால் என்ன என்பது குறித்தும் மற்றும் அச்சுறுத்தி பறித்தல் குற்றத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் விதிக்கக்கூடிய தண்டனைகள் குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு நபர் அவரிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அல்லது மதிப்புமிக்க பொருளை மதிப்புமிக்க பத்திரத்தை அல்லது மதிப்புமிக்க பணம் வச்சுருப்பாங்க போன்ற நிகழ்வுகளை அவரை வந்து அந்த நபரை மற்றொருவர் அவரை வந்து உடல் ரீதியாக சேதப்படுத்தி விடுவதாகவோ அல்லது கொலை செய்து விடுவதாகவோ அல்லது அந்த நபரை சார்ந்தவர்களை சேதப்படுத்தி விடுவதாகவோ கூறி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த அச்சத்தின் விளைவாக அந்த நபரிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அச்சுறுத்தி பெறுவது தான் வந்து அச்சுறுத்தி பறித்தல் என்று கூறப்படுகிறது இந்த அச்சுறுத்தி பறித்தல் வந்து இதை நம்ம வந்து சட்டத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் பொதுவாக வழிப்பறி செய்தல் என்று கூட நம்ம சொல்லுவது உண்டு நம்ம இதை வந்து அன்றாடம் செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளில் பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் மற்றும் தொலைக்காட்சி செய்திகளில் பார்க்குறோம் ஒரு நபர் வந்து வந்து கொண்டிருக்கும்போது அவரை மிரட்டி பணம் பறிப்பது தான் அச்சுறுத்தி பறித்தல் அதுவே மிரட்டி அவர் அணிந்திருக்கக்கூடிய தங்கத்தை பெறுவதோ அல்லது அவரை மிரட்டி அவர் எதுவும் வைத்திருக்கக்கூடிய மதிப்புமிக்க பொருட்களை பெறுவதோ அச்சுறுத்தி பறித்தல் என்ற வரையறையின் கீழ் வருகிறது பொதுவாக அந்த நபர் அந்த பொருளை வைத்திருக்கக்கூடிய மதிப்புமிக்க பொருளை வைத்திருக்கக்கூடிய நபர் தனக்கு மற்றொருவரால் ஏற்படுத்தப்பட்ட அச்சத்தின் வாயிலாக அந்த பயத்தின் வாயிலாக அவரால் நாம் வந்து சேதப்படுத்தப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையிலும் அவரால் தன்னை சார்ந்தவர்களுக்கு உடனடியாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய உடற் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் அச்சத்தின் நிலை இருக்கின்ற பொழுதும் அவர் தாமாக அந்த பொருட்களை வந்து அந்த அச்சுறுத்துவ நபருக்கு அச்சுறுத்தும் குற்றத்தை செய்யக்கூடிய நபரிடம் உடனடியாக கொடுத்து விடுவது இது பயத்தின் அடிப்படையில் உடனடியாக கொடுத்து விடுவது இதுதான் வந்து அச்சுறுத்தி பறித்தல் என்ற வரையறையின் கீழ் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்றி எண்பத்தி மூணின் படி வரையறை செய்யப்படுகிறது இந்த அச்சுறுத்தி பறித்தல் குற்றத்தை செய்யும் நபர்களுக்கு இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன்னூற்றி எண்பத்தி நாலின் படி ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ சேர்ந்து விதிக்கப்படுகிறது ஆகவே நண்பர்களே நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளில் வந்து சந்தேகப்படும்படியான நபர்கள் அதாவது வந்து இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற அச்சுறுத்தி குற்றத்தை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல்துறைக்கு புகார் தெரிவிக்க வேண்டும் பொதுமக்களாகிய நாம் வந்து போதிய விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆங்காங்கே வந்து குற்றச்செயல்கள் அதிகரித்த வண்ணம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் விஸ்வரூபம் எடுத்து வருகிற சூழல் இருக்கிறது ஆகையால் மக்களாகிய நாம் வந்து போதிய விழிப்புணர்வோடு இருந்து எங்கு சென்றாலும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு நாம் செல்ல வேண்டும் நமது மதிப்புமிக்க பொருட்களை போதுமானவரை உடனெடுத்து செல்லாமல் அதை பாதுகாப்பான எப்படி வந்து பாதுகாப்பாக வைத்திருக்க முடியுமோ அதுபோன்று வைத்திருக்க வேண்டிய கட்டாயச் சூழலில் இருக்கிறோம் அப்போ தான் நம்மளுடைய பொருளுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுகிறது மேலும் அந்த பொருட்களை மையப்படுத்தி கொள்ளையடிக்க வருபவர்கள் மக்களாகிய நம்மையும் வந்து சேதப்படுத்தி விடக்கூடிய உடற்சேதம் மற்றும் உயிர் சேதப்படுத்தி விடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மதிப்புமிக்க பொருட்களை எங்கும் வந்து நாம் தனிமையில் கொண்டு செல்லக்கூடாது கொண்டு செல்லும் முன் அதை எவ்வாறு பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற சூழலை நாம் சிந்தித்து பார்த்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் ஆகவே நண்பர்களே மக்களிடையே சட்டம் சம்பந்தமான அடிப்படை கூறுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொளிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பதிவிடுறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சம்பந்தமான வீடியோக்களும் மற்றும் அவ்வப்போது வருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனாக வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்